ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச திருப்தியோட நான் கிளம்புறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்ரா. நான் ஃபோன் பண்ணணும், சென்னையிலேருந்து வந்து எங்கள் மாமா குரலில் பேசி எங்கள் அத்தையோட சந்தேகத்தை தீர்த்துட்டடா. காலேஜில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்க்கு ஹைதராபாத் வந்தப்போ அத்தை வீட்டில் தங்கினது, மாமா கூட பழகினது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுரா. இது வரைக்கும் நான் எத்தனையோ மேடையில் மெமிக்ரி பண்ணி பாராட்டெல்லாம் வாங்கியிருக்கேன், ஆனால் அது எதுலேயும் கிடைக்காத ஒரு ஆத்ம திருப்தி இப்போ எனக்கு கிடைச்சிதுரா. நான் ஃபோன் பண்ணி சொன்னது உடனே கிளம்பி வந்து பாரு. நான் இந்த ஃபோன் மெசேஜை சென்னையிலேருந்தே பண்ணியிருப்பேன், ஆனால் நீ இங்கே தன்னந்தனியா ஒரே ஆளா இவ்வளோ பெரிய சோகத்தை சுமந்துட்டு இருக்கே, உனக்கு ஏதாவது உதவியா இருக்கலான்னு தான் நான் நேரடியாக கிளம்பி வந்துட்டேன். உன்னை மட்டும் ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டா.
ஆனா எனக்கு ஏற்பட்ட நண்பர் உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. உலகத்துல வந்தோம் பாசம் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா உன்னை பார்க்கும்போது அன்புக்கும் பாசத்துக்கும் பஞ்சமே இல்லைன்னு எனக்கு தோணுதுடா. ஏன் அப்படி சொல்ற? நினைச்சு பாருடா, நீ எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்க. ஆக்சிடென்ட்ல உங்க மாமா இறந்து போனது உங்க அத்தை கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. சாதாரண காரியமாடா இது. எங்க வீட்டுல ஒரே நேரத்துல ரெண்டு கிளை நடக்க போகுது. கல்யாணத்துக்கு கூட ரெண்டு நாள் கூட இல்ல. இந்த நேரத்துல இந்த விஷயத்த சொன்னா ரெண்டு கல்யாணம் நின்னு போயிடும். அது மட்டும் இல்லடா, எங்க அத்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்க தாத்தாவும் பாட்டி உயிரே விட்டுருவாங்க. எனக்கு இதை விட்டு வேற வழி தெரியலடா. சரிடா, நான் கிளம்புறேன்டா. ஒரு நிமிஷம். டேய் ஸ்ரீ, ஃப்ரெண்ட்ஷிப்டா. தேங்க்ஸ் டா. வா, நான் ஸ்டேஷன்ல டிராப் பண்றேன். என்ன பாரதி, கல்யாணத்தை கிளம்பிட்டு இருக்கியா? ஆமாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் தான் லேட்டா கிளம்பிட்டு இருக்கேன். எதுக்குமே லேட்டா போனாதான் நமக்கு மரியாதையே. நாம வரலையே வரலையேன்னு அவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நாம போனோம்னு வை, நமக்கு கிடைக்கிற மரியாதையே தனி. ஓஹோ, அதனாலதான் நீயும் குழந்தையும் முதல்ல போ, நான் அப்புறம் வரேன்னு சொன்னீங்களா? நீ அந்த வீட்டு பொண்ணு, நான் மாப்பிள. நீ முதல்ல போயிடு, நான் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு கரெக்டா பொண்ணழைப்புக்கு வந்துடுவேன். இந்த ட்ரெஸ்ஸை நீங்க கிளம்பும் போது போட்டுக்கோங்க. இதை அங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கோங்க. கல்யாணத்துக்கு நீங்க என்ன பேண்ட் ஷர்ட் போட்டுக்க போறீங்க? நீ எதை போட்டுக்க சொல்றியோ அதை போட்டுக்கிறேன். பேண்ட் ஷர்ட் வேண்டா. இந்த பட்டு வேட்டி சட்டையை போட்டுக்கோங்க, அதான் ஜம்முன்னு இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம என்னமோ புதுசா பாக்குற மாதிரி என்ன பாத்துட்டே இருக்கீங்க. நான் வேற ஒன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். என்ன யோசிச்சிட்டு இருந்தீங்க? இல்ல வேண்டாம். பரவாயில்ல, சொல்லுங்க. நான் யோசிச்சது கரெக்டா இருக்குமான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. சந்தேகத்தை கேட்டு தீர்த்துக்கலாம்ல. என் பாரதி மனசு மாறி என்ன மன்னிச்சிட்டாலும் நினைச்சேன். ஓ, உங்க துணியெல்லாம் நான் அடுக்கி வச்சதுனால உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்துடுச்சோ? இது என் கடமை, என்னைக்குமே என் கடமையில இருந்து நான் தவற மாட்டேன். மத்தவங்க எப்படி இருக்காங்களோ இல்லையோ, நான் என்னைக்குமே கரெக்டா தான் இருப்பேன். நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கல? பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் நீ என்ன கண்டிப்பா புரிஞ்சுப்ப. மேல வெங்கட் குடும்பம் வரை கொடுத்தாச்சு. வெரி குட், யாரையும் விடல. சரி.
நான் தான் சித்தப்பா. லூசு பயல நீயா? சீமா, என்னப்பா உங்க தம்பி இப்படி பேசுறாரு? டேய், உன் சித்தி மூஞ்ச பார்த்து நான் பயந்தது இல்ல, நீ வேற. இந்த மாதிரி வந்தா யார் தான் பயப்பட மாட்டாங்க முத்தாள். சரி, எனக்கு வேலை இருக்கு. இருங்க, உங்களுக்கு திருப்பதி லட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். திருப்பதி பிரசாதம் மாட்டா? டேய், பிரசாதத்தை முதல்ல தாத்தா குடுறா, அவர் தான் பெரிய. அவனே குடுக்கட்டுமா? இந்த ஆஹா படத்துல வர ஹீரோ மாதிரி பொறுப்பே இல்லாம கல்யாண வேலை செய்ய சோம்பேறித்தனை பட்டுட்டு பிரார்த்தனைங்கிற பேர்ல திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்கான். வாடவா. உங்க பாட்டி பார்த்தா அந்த ஸ்வீட் சாப்பிட விட மாட்டா, தனியா போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போறங்கா, வாங்க. என்ன சாப்பிடு, நீயே கூட எல்லாருக்கும் பிரசாதம் வாங்க வெயிட் பண்ணீங்களா? அடி பாவிகளா. வேண்டாம், எல்லாத்துக்குமே எப்பவுமே புருஷனோட லேட்டா வர கமலாவே சீக்கிரமா வந்து வீட்டுல உட்காந்துருக்கா. முன்னாடி நின்று எல்லா கறிக்கும் நீதான் செய்யணும். இப்படி ஊர் சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்பவாது வந்தனு சந்தோஷப்படுங்க. திமிர பத்தியா? உங்க பையன் ஆச்சே, உங்கள மாதிரிதான் இருப்பான். ஏய் ஆர்கே, அப்புறம் ஒரு விஷயத்த மறந்து போறேன். சமய கரெக்டா லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், நீ வீட்டு வேலையெல்லாம் செய்யலாண்டா? எல்லாரும் வேலை வேலைன்னு போறாங்க, எனக்கு வேலை இருக்கு. காயத்ரி, இந்த வர்றேன். அப்போ அப்படியோ, எல்லாரும் எப்ப போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டேய், நான் ஜோக் சொல்லிருக்கேன்டா, சிரிடா, நல்லா சிரியேன்டா. நான் இப்ப வந்துறேன், ரெடியா இரு. ஓகே, என்ன நடந்தது? ஹைதராபாத்துக்கு போன விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? பாலும் சுந்தரம் தான் சொன்னாங்க. சொல்லு, ஹைதராபாத்ல என்ன நடந்தது சொல்லுடா, கேக்குறேன்ல. டேய், ரகசியமா வச்சுக்க வேண்டிய விஷயம்னா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். தைரியமா சொல்லு. சொல்லுடா, என்னடா நடந்தது சொல்லு.
ஸ்ரீ, எனக்கு வர வழி தெரியல பெரியப்பா, படிச்சிருங்க. எதுக்கட நான் ஒண்ணு மன்னிக்கணும்? அண்ணன் தங்கச்சி கல்யாணம் நிக்க கூடாதுன்னு தாத்தாக்கும் பாட்டிக்கும் அதிர்ச்சியில எந்த அசம்பாவது நடக்க கூடாதுன்னு நீ செஞ்ச. ஸ்ரீ, நீ ரொம்ப உயர்ந்துட்டடா. எப்படா ஸ்ரீ இதை உன்னால செய்ய முடிஞ்சது? அடுத்தவங்க அழறத்தை பார்த்தாலே தாங்க முடியாம அழற நீ எப்படா ஒரே ஆளா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு மொத்த சோகத்தையும் மனசுல அழுத்தி வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாலையும் எப்படா சகஜமா இருக்க முடிஞ்சது? குழந்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தேனடா. என்னால கூட முடியாத ஒரு காரியத்தை நீ செஞ்சிருக்கடா. ஸ்ரீ, யூ ஆர் கிரேட். ரியலி யூ ஆர் கிரேட். அழுடா, நல்லா அழு. மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் கண்ணீரால் வெளியேற்று. சரி ஸ்ரீ, நடந்தாலும் நடந்து போச்சு. ஆனா ஒரு விஷயம், இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் ஓகே? வா போலாம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா தெரிஞ்சிடுச்சு. விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா கமலாவுக்கு. நான் சொல்றது புரியுதா? ராஜாராம் இறந்த விஷயம் தெரிஞ்சும் எப்படினே கமலாவுடைய சகஜமா இருக்க முடியும்? இருந்துதானே ஆகணும், வேற வழி இல்ல. கடைசியில கமலாவில ராஜாராம் முகத்தை கூட பார்க்க முடியாம போயிடுச்ச. விதி அப்படி இருந்தா யார் என்ன செய்ய முடியும்? கல்யாணம் முடியற வரைக்கும் நாம எல்லாரும் மனசை கல்லாக்கிக்கணும்.
என்னடா என்னடா சொல்லுங்க என்ன ஆச்சு உனக்கு? என்னாச்சு சொல்ற? என்னாச்சு சொல்ற? என்ன பண்றது? பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீடு இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்த்ததுனால அவன் என்னை விட மாட்டேன்ட்டான். ஒரு நாள் அங்க தங்கிட்டு மறுநாள் தான் ஹைதராபாத் போனேன். கமலா இங்க வந்துட்டு தான் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அதான் நேரம் இங்க வந்துட்டேன். உங்க அத்தை கழுத்துல நான் கட்டின தாலிக்கு பலம் அதிகம். எனக்கு ஒண்ணாக இங்க பெரிய குழப்பம் ஆயிடுச்சு மாப்ள. இங்க நடந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். கமலாக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவா. திருஷ்டி கழிஞ்சிருச்சு மாப்பிள, திருஷ்டி கழிஞ்சிருச்சு. ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நேரத்தில் நடத்தணும்னு நினைச்சது. இருந்த எல்லா திருஷ்டியும் கழிஞ்சிருச்சு. நீங்க வந்தீங்களா மாப்பிள? அதுவே போலாக்ஸ் மா ரிலாக்ஸ். வாங்க போலாம். வாடா வாடா.